ஐயா நீங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே மெயின் பண்ணுங்க, நான் பாத்ரூம் போயிட்டு தரேன். ஆ சரிங்க சரிங்க. அவர் ஐயா வரவுமே கேள்வி பதில ஆரம்பிச்சிடலாம். வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். நீங்களே 35 வயசு சார். நான் 36. இல்லங்க எனக்கு 18ங்கயா. அப்ப எனக்கு வந்து 14 சார். அப்படி இல்ல, நீங்க டி ஷர்ட் போட்டு வரவும் கொஞ்சம் லைட்டா பொறாமையா இருக்கு. வேற ஒண்ணு சார், ஒண்ணு இல்ல சார், ஏதோ நீங்க நீங்க போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 16 வயசு ஆயிருவீங்க. ரிகார்டிங் ஆயி யூடியூப்ல போறோம். நமஸ்கார் சார். நமஸ்கார் சார். நமஸ்கார் சார். நமஸ்காரம். அதாவது என்னைக்குமே மனசை இளமையா வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சொல்லிட்டோமே நம்ம எதிர்காண்டி பாக்குறோம் அப்படின்னா, அதாவது ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணும், ஒரு வழிகாட்டி. நீ காலையில சேதுமாதன் ஐயாட்ட பேசினம கூட அதான் சொன்னேன். சோர்ந்து போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன விஷயம்தான் நம்ம இன்னைக்கு உபதேசமா படிச்சுட்டு இருக்கிறோம். கீதா விஷயம் அதுல சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. நேர்மை, உண்மை, இந்த ரெண்டு விஷயம், நேர்மையாரு உண்மையாரு, தவறா இருந்தா எதிர்கொண்டு அட்லீஸ்ட் தூக்கு. அதே மாதிரிதான் அவர் அர்ஜுனன் செஞ்சார் இல்லையா, அந்த மாதிரி நல்லவனாவே இருந்தாலும். ஏன்னா துரியோதனன்னா அவனோட கேரக்டர் இண்டிவிஜுவலா படிக்கிறப்பலாம் ரொம்ப நல்லவன் சொல்லுவான். அவர் துரியோதன வீட்டுக்கு யாரு போனாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாராம், அந்த அளவுக்கு நல்ல எண்ணங்கள். பட் இருந்தாலும் அந்த நாடு பிடிக்கணுங்கிற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் ஒரு இது இருக்கத்தான் செய்யும் அப்படிப்பான். அந்த மாதிரிதான். அதனால அந்த ஆன்மீகம் சார்ந்து நம்மளோட வாழ்க்கை முறைய ஜோதிடம் மூலம் தெரிஞ்சு ஆன்மீகம் சார்ந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிறப்ப லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா அதனாலதான் இறைவனுமே, இறைவர் இறைவனுமே, அவர் சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், பொதுவா சொல்றேன் யாரா இருக்கட்டும், அவன் மனிதனா பிறந்து அவங்கள அந்த கிரகங்களோட ஆளுமைக்குள்ள வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு பாடமாவோ. அவங்க இப்ப ராமனா பிறந்தாங்க, சிவன் மதுரையில வந்து பொண்ணு எடுத்து வந்தாரு, அதெல்லாம் ஒரு கதையாவே இருந்து போட்டுமே நடக்கிறது கூட வச்சுக்கங்களே. பட் எதை நமக்கு உணர்த்துறாங்க அதுதான் இங்க விஷயம். எதை உணர்த்துறாங்க, மனுஷனா பிறந்துட்டா சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், சில சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும், எல்லாமே கலந்துதான் வாழ்க்கை. அதை இறை உணர்வோட ஆன்மீகம் சார்ந்து நான் நிறைய வீடியோல சொல்லுவேன், கடின உழைப்பு கடவுள் பக்தி கட்டாய வெற்றி, கடவுள் பக்தி கடின உழைப்பு கட்டாய வெற்றி அப்படி கூட அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா கடவுள் பக்தி இல்லாத கடின உழைப்பையும் கட்டாய வெற்றியையும் தக்க வச்சுக்க முடியாது. நம்ம சரியான நேரத்துல தவறான முடிவு எடுத்துருவோம். ஆன்மீகம் சார்ந்து ஒரு தெளிவான சிந்தனையில நல்ல எண்ணங்களோட ஒரு முடிவு எடுக்கிறப்ப ஈஸியா ஜெயிக்கலாம் சார் வாழ்க்கையில. கண்டிப்பா சொல்றேன், இதெல்லாம் என்னோட அனுபவம் கூட, என்னோட அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் சார். இதுல நீங்க சொன்ன இதுல இருந்து ஒரு சின்ன இது கேட்கலாம்னு நினைக்கிறேன். சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதாங்க ஐயா? சிறப்பு சார், மிக அருமை. பாலச்சந்திர சார் மீட் போட்டுங்க தயவுசெய்து. அதான் சொன்ன விஷயங்கள் ஐயா சுப்பிரமணிய ஐயா புரிஞ்சுதா சொன்ன விஷயங்கள் சார்? ஆலயத்துக்கு போறோமே தவிர இப்ப நீங்க சொன்னப்படுதா அதனுடைய தத்துவார்த்தமே புரியுது சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. சிறப்பு சார். சிறப்பு. சேதுமாதன் சார் என்னமோ கேட்க வந்தாங்க ஐயா. சரி சையா, சேதுமாதன் சார் கேட்க வந்தாங்க. கேட்கலைஸ் பண்ணிருங்க, அதே அப்படியே கொஸ்டினாவே நீங்க கேட்டுங்க. சேதுமாதன் அதை கொஸ்டினாவும் ரைஸ் பண்ணிருமா? ரெண்டு கொஸ்டின் அப்ப கேட்கறேன். சொல்லுங்க ஐயா. நமஸ்காரம் சதீஷ் சார். நமஸ்காரம். அதாவது சுந்தரகாண்டத்துல வந்து ஜோதிடத்தினுடைய அந்த கிரகங்களுக்கு வந்து சில முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சர்க்கங்களில் வந்து சந்திரன், செவ்வாய், குரு எல்லா கிரகங்களுக்கும் வந்து சில சில இதை ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன தகவல் கொடுங்க. அதாவது சந்திரனுக்கு 5வது சர்க்கம், செவ்வாய் குரு காம்பினேஷன் 57, செவ்வாய் சுக்கரனுக்கு 63, ராகு சனிக்கு 47, ராகு சுக்கரனுக்கு 65, குருவுக்கு 1னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புதனுக்கு 35னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதை விளக்குகிறது அல்லது இது எது சொல்வது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று சொல்லுங்க. ரெண்டாவது வந்து பாரதத்தில் வந்து துரியோதனன், இப்போ நம்ம இவர் கோபிகுமார் சொன்னால் அந்த இதுலேருந்து தான் நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து
துரியோதனன் மீது திணிக்கப்பட்டது திருதராஷ்டிரனுடைய பேராசைங்கிறது என்னுடைய ஒரு இது. அது வந்து ஆன்மீகத்துக்கு அதில் சில விளக்கங்கள். ஏன்னா அந்த ஒன்பதாம் இடங்கிறது வந்து அங்கே திருதராஷ்டிரனுடைய பூரா பூரா அவனுடைய பேராசை மட்டுமே துரியோதனன் மீது திணிக்கப்பட்டுள்ளது. துரியோதனன் வந்து ஆக்சுவலாக கோபிகுமார் சார் சொன்ன மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்லவன், அவன்தான் அரசன். ஆக்சுவலாக வந்து தருமன் வந்து அரசனாக இருக்கக்கூடிய இது இருந்தாலும் கூட அரசனாக வாழ்ந்தவன் துரியோதனன் சொல்லி இலக்கியம் சொல்லுது. அதனால் அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் நீங்கள் சொல்லணும். அதான் அந்த ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் துரியோதனனுக்கு ஏன் அவ்வளவு இதாக ஒர்க் பண்ணிச்சுங்கிறத பற்றி சொல்கிறேங்க. உங்களுடைய முதல் கேள்விக்கு வந்து ராமாயணத்தில் வந்து கேட்டீங்க, அது நான் இன்னும் அதை பற்றி நான் முழுசும் படிக்கலை. அதனால வந்து நான் ஏன்னா இல்லை அதை வந்து புது அதை நான் என்னென்ன தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அடுத்த இதில் நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுடைய இரண்டாவது கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடிய துரியோதனை பற்றி கேட்டீங்க. துரியோதன் மேல தந்தையினுடைய ஆசை திணிக்கப்பட்டது தான். துரியோதனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, அவனுடைய பலவீனத்தை சகுனியும் பயன்படுத்திக்கிட்டான், அதே மாதிரி திருதராஷ்டிரனும் பயன்படுத்திக்கிட்டான். துரியோதனுக்கு என்ன ஒரு பலவீனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுய சுய கௌரவம் சொல்லுவோம் அல்லவா, சுயமரியாதை, அதை விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது அவனோட கூட பிறந்தது. சுயமரியாதை அவன் எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்தது இல்ல, அந்த சுயமரியாதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தவன் ஆச்சுங்களா. ஏன்னா தானுண்ட எச்சிலை தானே உண்ண மாட்டான், ஆனால் கர்ணனுடைய எச்சிலை உண்டான் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன், ரொம்ப அற்புதமான மனிதன் துரியோதனன். அதனாலதான் அவனுக்கு வீர சொர்க்கம் கிடைத்தது. ஆனா அவனை சிறுசில் இருந்தே சகுனி சகுனி காந்தார மன்னன் என்ன பண்ணனா, பீஸ் அதாவது பீஷ்மரால் பாதிக்கப்பட்டது அந்த சகுனியுடைய காந்தார வம்சமே, திருதராஷ்டிரனால் பாதிக்கப்பட்ட காந்தார வர்க்கமே. இப்போ இந்த பாதிக்கப்பட்டனால அதாவது எல்லாரையும் முடிச்சு சிறைசாலையில் போட்டாங்க, அவங்க எல்லாம் ஒன்பது பேர் உண்ணக்கூடிய உணவுகளை வந்து முப்பது பேர் உண்ணக்கூடிய உணவுகள் வந்து ஒருத்தனை கொடுத்து அந்த சங்கனையை வளர்த்து கொண்டாந்தாங்க. எதுக்காக, இந்த கௌரவனுடைய சாம்ராஜ்யம் அழியணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவனை வளர்த்து கொண்டாந்தாங்க. அந்த தந்தை ஒரு காலை அடிச்சு ஒடிச்சாரு, அந்த கால் சண்டி சண்டை போதெல்லாம் உனக்கு வந்து இந்த கௌரவ வம்சத்தை அழிக்க வேண்டும் என்ற ஞாபகம் வர வேண்டும் அப்படிங்கிறக்காகத்தான் காலை அடிச்சு ஒடிச்சாரு ஆச்சுங்களா. அப்போ சகுனி எப்போ எப்போ எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தான், கணக்கா துரியோதனன் பிறந்தான். அப்ப துரியோதனுடைய பலவீனத்தை சின்ன வயதிலேயே கண்டுபிடிச்சான், இவனுக்கு என்ன பலவீனம், இவனை இப்படி வளர்த்தணும் அப்படின்ட்டு. அப்போ பாண்டவர்களை பற்றி தவறாகவே சொல்லி 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 உங்க அப்பனுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், உன்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட அவமானங்கள் என்ன, ஏன்னா உன்னுடைய தந்தைக்கு கிடைக்க வேண்டிய அரசு ஆனா கண்ணு குருடுங்கிறதுனால பாண்டவுக்கு கிடைச்சது அப்படிங்கறத சொல்லி 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 அப்படியே அவன் மனசுல விஷத்தை விதைச்சது யாரு, சகுனி. தந்தை தன்னுடைய பேராசை துணைத்தார். எந்த ஒரு ஜாதகத்திலும் பாருங்க, லக்னம் பலவீனமானால், லக்னாதிபதி பலவீனமானால், லக்னாதிபதி பல ஏன்னா ஒரு பெரிய ராஜாவா இருக்கலாம், லக்னத்தை விட தந்தையும் தந்தைக்குரிய கிரகமும் பலமானார். அந்த ஜாதகன் தந்தைக்கு கட்டுப்பட்டுதான் இருப்பான். அந்த ஜாதகன் சுயமா அவனால முடிவெடுக்க முடியாது, தந்தை அவனோட ஆசைகள் துணிச்சுட்டு தான் இருப்பாரு. தந்தைங்கிறது ஒரு முக்கிய பார்ட் தான், ஆனா சுயமா சிந்திக்க தெரியணும். அந்த சுயமா சிந்திக்கிற அறிவு துரியோதனுக்கு அறவே இல்லை. அதனாலதான் அவனுடைய அவனுடைய வீக்னஸ் பயன்படுத்தி இவரோட பேராசைகளை திணிச்சு கொண்டு வந்தாங்க. அதுல கர்ணன் அறிவுரை சொல்லியிருந்தா கேட்டிருப்பானா அப்படிங்கிறது ஒரு பார்ட், அது தனியா பேசிக்கலாம். ஆனா சகுனி ரெண்டாவது பாருங்க, அதனுடைய முழு விஷயமே அந்த யுகத்தை முடிச்சாகணும். ஒரு தடவை கிருஷ்ணனும் சகுனியும் பேசிக்குவாங்க யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், என்னுடைய வேலையை ஈஸியா முடிச்சுட்டீங்கம்மான்னு கிருஷ்ணன் சொல்லுவேன், நீங்க தான் ரொம்ப தருமாறி போயிருக்கணும், இந்த யுகத்தை எப்படி முடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது. சகுனி அப்படிங்கிறது சனியுடைய அம்சம், சனி பகவானுடைய அம்சம். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்திலும் சரி, நடக்கின்ற யுகத்தையும் சரி, சனி பகவான் தான் முடித்து வைப்பார். அவர் அவரை அவரை பாவகரன் சொல்றோம். அப்ப சனி பகவானுடைய குணத்தை என்னென்ன சொல்றோம், நீசன் சுயநலக்காரன், அது சனீசனுடைய குணம் எல்லாத்துக்கும் தெரியும், காரகத்துவம் எடுத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஆனா அவர் நீதிமான், அவர் நீதிமான், ஆனா அவர் குணங்கள்ல தெரியும் போது சில துர்க்குணங்களை சனி பகவான் வச்சுதான் சொல்லுவோம், நிஜ குணங்களை. ஏன் சொல்ற அப்படின்னா, அவர் தன் நீசகுணத்தை வெளிப்படுத்தி தான் அதை முடிப்பார், அப்பதான் அதை முடிக்க முடியும். அது தர்மம், அது சனி பகவானுக்கே உடைய தர்மம். ஒருவர் ஒரு ஆத்மா ரொம்ப ரொம்ப அழுக்கும் ஆசையும் உடையதாக இருந்தால்
சனீஸ்வரர் என்னொன்னுவாரு, உள்ளுக்கு இருக்கிற தூண்டி விட்டு தண்ணி இந்த மாதிரி மாமிச உணவுகள் தண்ணி இந்த மாதிரி விஷயத்துல போட்டு அடிச்சு உதச்சு உளுந்து அவனுக்கு அந்த குணத்தை கொடுத்து சுயநலம் பேராசையை கொடுத்து அதுக்கப்புறம் அவனை பக்குவப்படுத்துவார். அதுபோல யுகத்தினுடைய தர்மத்தை முடிக்க சகுனியாக வந்தது சனி பகவானே. ஏன்னா சகுனி எல்லாரும் கெட்டவர் கெட்டவர்ங்கிறாங்க, என்னை பொறுத்தவரையிலும் சகுனி கூட கெட்டவர் இல்லை. அந்த யுகத்து அந்த யுகத்தினுடைய தர்மத்தை மாத்தணும், யுகம் முடியணும், சகுனி வராவிட்டால் மகாபாரத போரே கிடையாது, யுத்தமே கிடையாது. துரியோதனன் என்ற ஒருவன் இப்படி விஷமாக வளரமாட்டான், முள்செடியாக வளரமாட்டான். அப்போ திருதராஷ்டிரனுடைய பேராசை சகுனியினுடைய யுகம் முடியணும், அந்த யுகத்தை மாத்தணும். அப்போ அது அனைத்தும் ஒரு யுகத்தினுடைய முடிவு அப்படிங்கிறது சனி பகவானுடைய கையில் தான். ஒரு மனிதனுடைய முடிவு அப்படிங்கிறதும் சனி பகவானுடைய கையில் தான், அது அவருடைய வேலை. சிவாத்தி சிற்றம்பலம், அருமை அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறீங்க, அருமையான விளக்கம். அடுத்து சுப்பிரமணிய ஐயா தான் ஹேண்டைஸ் பண்ணியிருக்காங்க, இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். பொதுவா நான் இப்ப ஜாதகம் பார்க்க வரவங்கட்டே நான் போய் சாமி கும்பிட சொல்றேன். ஒன்று நான் தெய்வ வழிபாடு தான், நான் 90% ஏன் 99% தெய்வ வழிபாட்டுக்கு ஈடு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் மூடர்களும் கிடையாது முட்டாள்களும் கிடையாது, அந்த அளவுக்கான தெய்வ வழிபாடுகளை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க, கோவில் கட்டியிருக்கிறாங்க, தெய்வ வழிபாடு முறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சாமிகிட்ட போய் கேளுங்க, சாமியை கூப்பிடுங்க, எனக்கு இதை செய் இறைவா அப்படின்னு கேளுங்க. நான் அதுக்கு பிறகு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேங்கிறதுனா வேற, அப்படி நீங்க கே சாமிக்கு என்ன நீ எனக்கு இதை செஞ்சு விடு நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது வியாபாரம் இந்த இடத்துல. சத்தியமா சொல்றேன், சாமிகிட்ட நம்ம பேரமா பேசுறோம், யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் எனக்கு கடவுளே எனக்கு இதை கொடு நான் அதை செய்யறேன் அப்படின்னு பேரமா பேசிட்டு இருக்கிறோம், கிடையவே கிடையாது. பட் நமக்கு அந்த நம்ம சாமிகிட்ட போய் கேட்கிறோம், வேண்டணும், வேண்டிக்கிட்டு கேட்டா கடவுள் செய்வார். நீ பார்த்து உன்னால உன் சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ அதை செய்து அதை செஞ்சுட்டு போ. வெறும் ஒரு விளக்கு ஏற்றி வை போதும், ஒருத்தருக்கு அங்க அன்னதானம் பிரசாதம் கொடு போதும், சத்து வசதி இருக்கா 500 ரூபாய்க்கு சிம்பிளா ஒரு அபிஷேகம் பண்ண. எந்த சாமியை இறங்கி வந்தவங்கள்ட்ட பேரம் இதை கூட அதை கூட நீ எந்த கடவுளும் கேட்டதில்லை. இது ஒரு விஷயம். எப்படி இதாவது புராணத்துல நமக்கு அழகா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த உத்தவன் கேரக்டர் வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்பாங்க, கிருஷ்ணா நீ வந்து நீ நினைச்சிருந்தா நீ இந்த போரே தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அப்ப அவர் சொன்னாராம், துரியோதனனுக்கு ஆட தெரியாது, சகுனிய பக்கத்துல வச்சுக்கிட்டாரு, ஆனா அதே இது தர்மனுக்கும் ஆட தெரியாது, என்னை கூப்பிடுறதுக்கு அவன் சங்கடப்பட்டான், ஒரு வேண்டாம் மாமாக்கு தெரிய வேண்டாம் நினைச்சேன், வாசல்ல தான் நான் நிக்கிறேன், என்னை கூப்பிட்டா தான் வருவேன், யார் நான் கடவுள் இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள், என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன், என்னை கூப்பிடவே இல்லையா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் தர்மன். ஆனா அந்த பாஞ்சாலி கூட கடைசி நேரத்துல தன்னோட மானம் போகுதே அப்படிங்கிற கடைசி நேரத்துலதான் கிருஷ்ணரை கூப்பிட்டா கிருஷ்ணர் ஓடி வந்தார், இதுதான் உண்மை. அது மாதிரி இதை சொல்லி நான் என்னோட வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுவேன், தயவு செய்து கடவுள்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் எனக்கு நிவர்த்தி பண்ண, ஏன் எனக்கு கஷ்டம் என் பையனுக்கு வேலை கூட என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி போய், சாமிகிட்ட கேளுங்க, டெய்லி போங்க, 3 நேரம் சாப்பிட்றோம்ல சார் ஒரு நாளைக்கு, நேரம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, நேரம் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நாள் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருங்களேன். இதைத்தான் சொல்லுவேன், இல்லை சார் என் பையன் போக மாட்டேன் நான் தான் போகணும் அப்படின்லாம் சொல்லுவோம், எனக்கு கோபம் வரும், சத்தியமா சொல்றேன் கோபம் வரும். ஏங்க சாமியை கும்பிடுறது என்னங்க கஷ்டம் உங்களுக்கு, 3 நிமிடம் சொல்லுவாங்க பையனுக்கு பக்தியே, அவன் சாமியே கும்பிட மாட்டானுங்க, அவனுக்கு அந்த பிடிக்காது, சாமியே கும்பிடாட்டி எனக்கு ஜாதகம் பார்க்க நோல தூட்டி என்ன வரா தயசு வேற யார்ட்ட போய், நான் அதான் மந்திரி சொல்லுவா வந்தீங்க. ஆமா இது ஓபன் பைக்ல சொல்லு, செக்ரட்டரியட்ல இருந்து ஜாதகம் பார்த்தான், ஐஏசி கோல ஜாதகம் பார்த்தோட்டே இப்ப சொன்னேன் நான், இந்த பையன் ஐடி கம்பெனில வேலை செய்யா நான் தான் சார் போவேன், தயவு செய்து அந்த பையன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண அடுத்து என்னை பொறுத்ததுக்கு வாங்க, இல்லாட்டி வராதிங்க. ஏங்க ஒரு சூழ்நிலை திருமணம் நடக்கல நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வர்றவங்கிட்ட சொல்லி, நான் ஒரு 4 பொருத்தம் 5 பொருத்தம் பாக்குறது தோசி இருங்க, வருமானத்தை கொண்டு கொடுக்கும் வருமானத்தை கொடுத்து வரீங்க தோசை பண்ணி பாருங்க, ஏன் நடக்க மாட்டேங்கிற காரணத்தை முதல்ல எடுத்து அதற்குரிய வழிபாடுகளை செஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் பொருத்தத்துக்கு வாங்க. உதாரணம் ஒரு விஷயம், திருமணம் பொருத்தங்கிற ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செய்து ஆலய வழிபாடு தொடர்ந்து ரெகுலரா செய்யுங்க, 3 நேரம் சாப்பிடணும் இல்லையா, அதாவது போய் அதனாலதான் சொல்லி வச்சான் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, முன்னோர்கள் எப்படிப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தையில, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதேங்கிற, எதுக்கு இருக்கிற
நீ எந்த கடவுளை நம்பு, எந்த மதமா இருந்துருப்போம், ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு இறைவன் இருக்காருல்ல, ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு இறைவன் இருக்காருல்ல, நீ நம்புற இறைவனுக்கு வணங்கு, கும்பிடு. அதை விட்டுப்படி நான் சாமியா போட மாட்டேன், எனக்கு கிரகங்கள் கெடுதல் பண்றது நல்லதே நடக்க மாட்டேதுன்னு சொல்றீங்க. சாரி கோபத்துக்கு ஐயா, கோயிலுக்கு வந்து பண்ணுவாங்க பாருங்க, நான் ஒருத்தர் செல்போன் அப்படி வச்சுட்டாங்க ஐயா, இப்படி வச்சுட்டு ஸ்தல வரிசத்தை 22 முறை சுத்தி வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, உள்ளூர் திருவிழா நகர மீனாட்சி அம்மன் தொல்லா மீனாட்சி அம்மன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த திருவிழா நடக்குது, அந்த அந்தந்த கிராம கோவில்கள் புறவி எடுத்த திருவிழாக்கள் நிறைய நடக்குது தமிழ்நாடு போற, அதனாலதான் கூட்டத்து மீனிங் கூட்டமே வரல, அதான் உண்மை. ஐயா எனக்கு கேட்பாங்க, தயவு செய்து ஆத்மார்த்தமா வழிபடுங்க. ஏங்க சாப்பிடுறத ரசிச்சு சாப்பிடணுங்க, யோசனை பாருங்க, ஒரு தோசை ரசிச்சு அழகா பிச்சு தொட்டு சாப்பிட எச்சில் ஊற மென்று முழுகி பாருங்க. அது மாதிரி இறைவன் போங்க, இறைவனை வழிபடுங்க. சும்மா ஜோசியக்காரன் சொல்லிட்டு கடமைக்கு போறது விளக்க வாங்குறது தீபம் ஏத்து அது தீபத்தை ஏத்து சாமியை காமிக்க அங்க போய் உங்களை யாரும் ஐயர்களை வாங்க. கேள்வி பதில் சொல்லிடுவோம், தேவி மதிமாறன் அவங்களுக்கு கேள்வி பதில் சொல்லுவோம், முத்துசாமி ஐயா கேள்வி கேள்விக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் எடுத்துக்கோ. முதல்ல சுப்பிரமணியா கோவில் பத்தி வாங்க, கேள்வி கேளுங்க. ஐயா நமஸ்காரம். அதாவது புதன் பகவானுக்கு முதலில் வணக்கம். என்னன்னா என்ன எழுதி வச்சேனோ அதை நீங்க ஆரம்பிச்சு குடிச்சீங்க, புதன்ங்கிறது அறிவு, அறிவு எனக்கு கொடுத்தீங்க. அதாவது நான் என்ன எழுதினேன் சார், நம்ம வந்து ஜென்ரலா சொல்றது அகம் பிரம்மோஸ்மி தத்துவமசி ஐஎம் காட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன, நம்மை அறிந்தவன் அவனை அறிந்தவன் அவன் கடவுளை அறியலாம், அவனை அறியாதவன் கடவுளை அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல நீங்க சொன்னீங்க பாருங்க, கடவுள்கிட்ட போய் முறையிடுங்கன்னு. இதே இது முஸ்லீம் போனீங்கன்னா இறைவனிடம் கையெழுந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லைன்னு அவன் பாடுறாரு. கிறிஸ்டின்ல போனீங்கன்னா சேவை பண்றாங்க எல்லா, அதாவது செல்ஃப்லெஸ் சர்வீஸ் நீங்க கிறிஸ்டின்ட்ட பார்க்கலாம், எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் சரி எதுலையும் சரி. இதே மாதிரி சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல விதி மதி கதி லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன் எல்லாம் கெட்டிருக்கு, சுபகிரகங்கள் ஃபுல்லா 6-8 மறைஞ்சிருக்கு, பாபகிரகங்கள் போய் திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கு. இப்ப இந்த ஜாதகர் வந்து எப்படின்னா, ஒரு ஆள் இருக்காரு, இவர் வந்து கடவுளை கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கும் போது இவர் எந்த வழியை கடைப்பிடிச்சால் நன்றாக இருப்பார் ஆன்மீகமாக. இது ஒரு அடியனுடைய சிறிய ஒரு கேள்வி சார், நம்ம கொடுபுடி நாதர் நாதரை வணங்கி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அற்புதமான கேள்வி. ஒரு ஜாதகத்தில் 9 கிரகமும் கெட்டு போச்சு, இனி இவன் எங்கே செல்வது? அற்புதமான கேள்விங்கய்யா. எந்த கிரகம் கெட்டாலும் ஜாதகமே கிரகண தோஷத்தில் பிறந்திருந்தாலும் கூட அதாவது ஒரு ஜாதகம் முழுமையா கெடுது அப்படிங்கல, எந்த ஜாதகம் முழுமையா கெடாது, அது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கல. முழுமையா இறைவன் படைக்கும் பொழுது நமக்கு மேலோட்டமா நாம பார்த்த வரையில அந்த ஜாதகம் கெட்டிருக்குமா உடைஞ்சு, நமக்கு பார்க்க தெரிந்த அறிவுக்கு எட்டிய வரைதான் கெட்டிருக்குமா உடைஞ்சு, அறிவுக்கு எட்டாமல் அந்த ஜாதகத்தில் நிறைய பிளஸ் இருக்கு. நம்ம அதை வந்து நம்ம அறிவால காண முடியாது. ஏன் காண முடியாதுன்னா, அவனுடைய கர்மா நம்ம காண விடாது, அந்த அளவுக்கு கர்மா இருக்கும். ரொம்ப ரொம்ப மனம் மனதாலும் செயலாலும் நினைவாலும் பாவச பண்ணியிருப்பான், அப்போ அவனுக்கு ஜாதகம் அப்படி அமையும். இப்ப இப்ப எங்க போறது, ஏன்னா அவனுக்கே நல்ல ரீதியில செய்யாது ஜாதகம் எல்லாம் கெட்டிருக்கல, அப்போ அவனுக்கு அங்க எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு முன்னேறுவதற்கு உண்டான படிக்கற்கள் இருக்கும் அல்லவா, அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இவன் சிந்திக்கின்ற எந்த செயலும் மாற்றித்தான் அமையும். அப்போ ஒரு குருவினுடைய துணையை கொள்ள வேண்டும். குருவினுடைய துணை எப்படி சொல்றது, குருன்னு போனால ஏமாத்தி பண்றாங்களே, இன்னைக்கு குரு உண்மையான குருவா இருக்கிறது இல்லையே,
குருன்னு போயிட்டு கடைசியில அப்படித்தான் சாமியார் நம்பி போய் கடைசியில மாமியார் வீட்டுக்கு போற கதையா இருந்தல்லவா. அப்போ எந்த சாமியார நம்பி போறது, சாமியார்கள் யாரும் சரியா இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதான் சொன்னாங்க, நாலு பேர் போன வழியில போப்பா, நாலு பேர் சொன்னா கேளப்பா, இது பொது வழக்கம். இந்த நாலு பேர் யாருங்க, சைவத்தை எடுத்தீங்கன்னா ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், இவங்க எல்லாம் இந்த நாலு நாயன்மார்கள். இவங்களை யாரோ ஒருத்தரை நீங்க குருவா மானசீகமா கற்பனை பண்ணி உங்களுடைய உள்ளத்துல வச்சு பூஜை செய்யுங்க. நீங்க சுந்தரரை பூஜை செய்தாலும் சரி, நாவுக்கரச பெருமானை பூஜித்தாலும் சரி, மணிவாசக பெருமானை பூஜை செய்தாலும் சரி, நாலுல யாரோ ஒருத்தர மானசீகமா வச்சு, ஐயனே எனக்கு வழி தெரியல, நீதான் என்னுடைய வழியை காட்டணும், என் வாழ்க்கை வாழ தெரியல, என் எடுக்கிற எல்லாம் எல்லாருமே கெட்டவங்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், நான் எதை செய்தாலும் தோத்து போயின்றேன், எனக்கு வழிகாட்டுங்கன்னு போய் அனுபவத்துல உணர்ந்த விஷயம் ஐயா, அப்படி வழிகாட்டுன்னு போய் ஒருத்தரை நீங்க இதான் எடுத்து திருவழியை பிடிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எனக்கு காட்டுனீங்கன்னா சூட்சமமாக உங்களுக்கு காட்டுவார்கள், சூட்சமமாக நீங்க செயல்படுவீங்க. அவங்க மூலம்தான் நீங்க இறைவனை பிடிக்கணும். நீங்க நேரம் இறைவன் போனா இறைவன் உங்களுக்கு பேசவே மாட்டார். ஐயா சொல்லுவாங்க, கோவிமுறை அடிக்க அழகா சொல்லுவாங்க, எனக்கு மெய்சிலுத்தேன் அவரு ஜாதக பலன்கள் பார்க்கும் பொழுது, கோயிலுக்கு போனேன்னா சாமி கூட பேசாதுன்றாரு. ஒரு சில ஜாதகத்தை பார்த்துட்டு நீ போய் சும்மா கும்பிட்டு நிக்கலாம், சாமி முகத்தையே திரும்பி பார்க்காதுன்றது, ஏன்னா அந்த அளவுக்கு கட்டளையும் பண்ணிருப்போம், அப்ப முகத்தையே திரும்பி பார்க்காது. அப்ப யார பிடிக்கணும், இப்போ நான் நேரா போய் சிந்தராஜ் ஐயா பார்க்க முடிஞ்சுதா, பார்க்க முடியாது, ஏன்னா என்னுடைய நான் அந்த அவ்வளவுதான், கோவிக்குமாரியான்னு ஒருத்தர் பிடிச்சா சிந்தராஜ் ஐயா பார்க்கலாம் அப்படின்னு போய் வச்சேன். இந்த குருநாதரை பிடிச்சனால அந்த குருநாதரை பிடிக்க முடியும் ஆச்சுங்களா, இது என் வாழ்வியல் நடந்த உண்மை ஆச்சுங்களா. அப்போ நீங்க நால்வரில் ஒருத்தரை பிடிக்கும் பொழுது என்னமோ பாவங்க தப்பு பண்ணிட்டானுங்க மாயில மாங்கிட்டானுங்க கொஞ்சம் மன்னிச்சு அவனுக்கும் வாழ்க்கை கொடுங்கன்னு சுவாமி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி கடல்ல பாத்தீங்கன்னா, ஓ நம்ம கடலை கையால் நீந்தி கடப்பது என்பது ஆத்ம பலம் என்று, ஆனா கடல்ல போட்ல போறது கப்பல்ல போறது, நாம அழகா குருநாதருடைய மடியில் ஏறி வந்துட்டா குருநாதர் நம்மை வச்சு பண்ணி விட்டுருவார். அப்போ குருவை பிடிக்க வேண்டும். ஒரு ஜாதகம் முழுசும் கெட்டுச்சுன்னா குருவோட துணை வேண்டும், குரு இல்லாமல் அந்த ஜாதகம் எதையும் சாதிக்க முடியாது. இது என்னோட பதிவு ஐயா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா, தெளிவான விளக்கம், நமஸ்காரம் ஐயா. அடுத்து தேவி மதிவானன் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா, நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. இப்ப லௌகீகத்துல இருந்துட்டே அலௌகீகமா வாழ்க்கை வாழ்றோம் இல்லைங்க ஐயா? ஐயா லௌகீக வாழ்க்கை வாழும் போதே நம்ம அலௌகீகமா வாழுவோம் இல்லைங்களா குடும்பத்துல? அலௌகீகமா வாழ்ற மாதிரி இருக்கிற கிரக அமைப்பு எப்படிங்க ஐயா இருக்கும்? சனி பாபத்துவமா இருக்கும் போதும் அப்படி நடக்குங்களா? அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, இல்லறத்தோட கூடிய பக்தி அதான் நம்ம சொல்ல வரீங்க இல்லைங்க? இல்லறத்துல இருந்தாலும் நம்ம பிரம்மச்சரியமா வாழ்றது, கடவுள் நினைவோட வாழறது, நம்ம வந்து இறைவன் நினைவிலேயே எல்லா வேலையும் செய்யறது, எல்லா நம்ம செய்பவரும் இறைவன் தான், செய்விப்பவரும் இறைவன் தான் வாழ்றோம் இல்லைங்களா வாழ்க்கை? அந்த மாதிரி வாழ்க்கை அமையறதுக்கு கிரக அமைப்பு எப்படிங்கய்யா இருக்கும் உங்களுக்கு வரணும், உங்க ஹஸ்பண்டுக்கு வரணும், கணவன் மனைவி இருவருக்கு வரணும். ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு இழுத்துன்னு வச்சுக்கோங்க, பிச்சுக்கிட்டு போயிரும் ஆச்சுங்களா. உங்க லக்னம் என்ற புள்ளியோ இல்ல லக்னாதிபதியோ கேதுனுடைய சாரம் ஏறி பயணிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கேதோட சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கேதுனுடைய சாரத்தில் பயணித்தார் கேதுடன், ஏன்னா சனி கேது சேர்க்கை நெருங்கி வந்துதான் சன்னியாசத்துக்கு போயிடும், இல்லறத்தோட வாழ்றதுக்கு பிடிக்காது, இல்லறத்துல இருந்து வெளியில கூப்பிட்டு வரும், விரக்தி கொடுக்கும் வாழ்க்கை மேல. ஆனா கேதுனுடைய சாரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய லக்னாதிபதி சந்திரன் அல்லது லக்ன புள்ளி இதெல்லாம் கேதுனுடைய சாரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த கேது உங்களுக்கு 1-5-9 இருந்தாலோ இல்லது 6-8-12 மறையாம இருந்தா போதும் ஆச்சுங்களா. சுபத்தன்மை பெற்று இருக்கணும், அதாவது கேது வந்து குரு பார்க்கிறாரு, குருவோட வீட்டுல இருக்காரு, இந்த மாதிரி சுபத்தன்மை பெற்று இருக்கும் போது இல்லறத்தில் இருந்து கொண்டே இறை வழிபாட்டை கணவன் அடையவர்களாகலாம். நீ பாருங்க சந்திரன் கேதுக்கை சந்திரனோடு அதாவது சந்திரன் கேதுனுடைய சாரத்தில் போன ஜாதகம் இவங்கெல்லாம் பாருங்க, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அமையும்னா ஆன்மீகம் சார்ந்து
சந்திரன் கேது மறுபடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வருகிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் எங்க வரும்னா, இவங்க ஆன்மீக பணி செஞ்சுட்டு இருக்கிற அங்க ஆன்மீக பணி செய்யற பொண்ணோட காதல் வருகிறான். ஏன் வரும்? ஆன்மீக செய்யறவங்க மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும், வேற யாரையும் பிடிக்காது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அன்பு வரும். இது தவறான காதலை கூட கேது கொடுப்பான் சில நேரங்கள்ல. ஏன்னா ரெண்டாவது காதல் அப்படிங்கிறது கொடுப்பான். லோ உலகியல் விஷயத்துல இருக்கிற மனிதர்களோட இணங்க விடமாட்டான். அப்போ அதே மாதிரி அந்த பொண்ணு பாருங்க, மனைவி எப்ப பாராட்டுவா? காலையில குடிச்சு கோயில் சுத்திட்டு சம்பாதிக்கிறது பூரா கோயில் செஞ்சுட்டு வீட்டுக்கு வெறுங்கையை வீசிட்டு வரேன், உன்னை கட்டி நான் ஜீராளையும் பாரு சொல்லுவாள் சொல்ல மாட்டாளா? அப்போ அந்த மனைவிக்கும் கேது சம்பந்தப்பட்டிருந்தால், என் வீட்டுக்கார ஹீரோ ஐயா பாரு, கோயில் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தான், சாமிக்கு போய் இதை செஞ்சான், சாமிக்கு இன்னும் இதை செய்யணும் சொல்லி அதை அற்புதமா செஞ்சு கொடுத்தான். இறைவனுடைய ஆலய விஷயங்களை எப்படி செய்யறாரு அதை பார்த்து ரசிப்பான். நீங்க இறைவனுக்கு செய்யும் தொண்டை பார்த்து மனைவி ரசிப்பாள். நீங்க அதாவது வயல்ல தெளித்த நெல்லை கொடாந்து இந்த நெல்லை வந்து அடியவருக்கு அமுது செய்து கொடு கணவன் கொடுக்கும் பொழுது அதை வாங்கி குத்தி எப்பொழுது அந்த அம்மாவுக்கு ரசனை இருந்ததுன்னா அதை சாப்பாடா பொங்கி அடியவருக்கு போட்டிருக்கணும். தன் பிள்ளையை அறிந்து கொடுக்கும் பொழுது மூணு பேரும், அப்ப நான் இந்த மாதிரி கனவு கண்ட அப்பா என்னை பிடிச்ச என்னை அறிஞ்சு அவருக்கு சாப்பாடு போடுங்கன்னு அந்த பையனும் சொல்றான், தாய் பிடிக்க தந்தை அறிகின்றான். அப்பதான் அப்ப அதை எவ்வளவு ரசிக்கணும் யோசிச்சு பாருங்க. அதுல கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சிருந்தா கூட இறைவன் அங்கு எழுந்தருள் இருக்க மாட்டார். ரசனையோட ஐயா சொன்னாங்க, ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டா ரசிச்சு சாப்பிடுங்க. பரம்பொருளுக்கு அர்ப்பணிப்பது அப்படின்னா அவ்வளவு ஒரு ரசனை. இது மூவருக்கும் கேதோடு லக்னம் லக்ன புள்ளி சந்திரன் தொடர்பு இருக்கும் பொழுது அந்த இவ உலகனுக்கு பைத்தியகாரா எவனால் சாமியார் வந்து கேட்டான்னு பெத்த உள்ளே பிடிச்சு தத்தி எடுத்து அறிவானா அப்படின்னு பைத்தியகாரன் என்று பட்டம் கொடுக்கும். உங்களை பைத்தியகாரன் என்று உலகம் சொல்ல சொல்ல நீங்கள் நல்வழியில் போகின்றீர்கள். உங்களை புத்திசாலி என்று சொல்ல சொல்ல நாம தீய வழியில் போறோம். இன்னைக்கு அதுதான் ஆச்சுங்களா? அப்ப அது உலகத்துக்கு பைத்தியகாரத்தனமா தெரியும். ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து இறை தொண்டு செய்து அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது சிறப்பு. அதை இன்னொன்னே சொல்லிக்கிறேன், குடும்பத்துல இருந்துட்டு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் பக்தி அப்படிங்கிற உலகத்துக்குள்ள போய் நாம நம்மை நம்ம கடமை செய்யறதுக்கு கைலாவத்தனத்துல நாம பக்திங்கிற உலகத்துக்கு போய் கொண்டுட்டு அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம். அப்போ அங்க கடமைன்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் உனக்கு கொடுத்த கடமையை ஆற்றி விட்டு தான் நிச்சயிக்கணும். அந்த கடமைன்னு என்ன? அந்த குடும்பம் வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது நியதி. இது ரெண்டையும் குழப்பிக் கூடாது. புரியுதாங்களா? புரியுதுங்கய்யா. எல்லாமே செய்யணும், இறையின் நினைவோட செய்யணும், நம்ம செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறக்கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ சந்திரன் கேது சம்பந்தப்படணும். அந்த கேது சந்திரன், சூரியன் கேது ஆத்மாவோ ஐயா முழு சந்திரன் தாங்க சம்பந்தப்படணும். என்னங்க நீங்க ஐயா, குருவும் சந்திரனும் தான் கடகத்துல இருக்குதுங்க ஐயா, சனி ராகு சிம்மத்துல இருக்கு. குரு ஜீவசாரகன், நம்முடைய ஜீவாத்மாவை குறிப்பது குரு. குரு கேதோட சேர்ந்தாலும் பக்தி வரும். இல்ல, குரு சந்திரனோட தான் சேர்ந்திருக்குங்க ஐயா. குரு சந்திரன் கடகத்திலீங்க ஐயா. இல்ல இல்லைங்கம்மா, கேது ஏதோ ஒரு சாரத்துல இருக்குமா, தனிப்பட்ட ஜாதகம் வேண்டாம். கேது ஏதோ ஒரு இடத்துல சாரத்தோட சேர்ந்திருக்கு, கேதுவோட சேர்ந்திருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கு. லக்னம் லக்ன புள்ளி சூரியன் சந்திரன் இல்ல குரு, கேதுனுடைய சாரத்திலயோ கேதோட இருக்கும். ரெண்டு பேருக்கு குடும்பத்தோடு செஞ்சாருன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இருக்கணும், இல்லைனா அப்புறம் ஐயோ பிச்சுக்கு சேர்ந்து இருக்கணும். ரொம்ப நன்றி முத்துசாமி. முத்துசாமி நன்றி. நன்றி. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. இது கோயிலுக்கு போறோம்ல இல்லையா? ஆமாங்க. இப்ப அந்த நுழைவாயில் பத்தி சொன்னது, நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார், நம்ம ஒரு இயற்கையான இடத்துல போய் உட்கார்ந்து வழிபட அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்களா? சொல்லுங்க. நல்லா அருமையா இருந்தது. அது நான் நினைச்சது அந்த மாதிரிதான் இருந்த நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து, இது அமைதியான இடத்துல உட்காந்து வேணும்னாலே அது மனசார மன திருப்தியா இருக்கும். அந்த மாதிரிலாம் என்னன்னா, இப்போ கோயிலுக்கு வந்து நிறைய நல்ல நாள் பார்த்து போய் சாமி கும்பிடுறோம், நல்ல நேரம் பார்த்து போனோம். கோயிலுக்கு போகும்போது கூட அந்த நல்ல நேரம் பார்க்கணுமா? நமக்கே மனசு கஷ்டமா இருக்குதுங்க தான் கோயிலுக்கு போகணும், அப்ப கூட நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து போகணும். இல்ல ஒரு டைம்ல நம்ம கோயிலுக்கு போறோம்னு நினைக்கிறோம், இப்போ எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை பிறந்தா உன் சன்னதிக்கு வரேன் சாமி, என் குழந்தைக்கு வந்து உங்ககிட்ட சீக்கிரம் காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிட்டு வரோம்.
அந்த டைமுக்கு நம்ம வேண்டிக்கிட்டே நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்க இல்லையா, அவங்க சொன்ன நீங்க சொன்னீங்க இல்லையா, நடக்கிற தசை அதாவது சந்திரன் கேதுசாரமும் மனைவிக்கு வந்து கேதுசாரத்துல உள்ள கிரகங்கள் தசை நடத்தினா கோயிலுக்கு விரும்பி போவாங்க, கோயில் காரியங்கள் செய்வாங்கன்னு நீங்க இப்ப சொன்னீங்க. எங்க எனக்கும் சந்திரன் வந்து கேதுசாரத்துல இருக்கு, எங்க மனைவிக்கும் ராகு கேதுசாரத்துல இருக்கு, கோயிலுக்கு போனா நாங்க ரெண்டு பேரும் விரும்பி போவோம், எது செய்யறதா இருந்தாலும் கோயில் காரியங்களை விரும்பி செய்வோம் சார். இதை பதிவு பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, ஏன்னா நீங்க கேள்வி விட்டுட்டு வெகு நேரம் வந்துட்டீங்க, அதாவது கேள்வி நீங்க கேட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நாம எடுத்துட்டு போய் நம்ம அதை நேர்த்திக்கடன் செய்யறதா வேண்டோம், ஆனா செய்ய முடியல. ஒரு குழந்தை கிடைச்சிட்டா நாங்க உங்க சம்மதிக்கு வரணும்னு வேண்டி இருக்கோம், ஆனா போக செய்ய முடியறது இல்ல, சூழ்நிலை வருது. அதே போல அப்படி கோயிலுக்கு போறது கூட நம்ம நல்ல நேரமோ நல்ல நேரம் பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதான் இப்ப கோயிலுக்கு போறதுக்கு நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை, பகவான் இடத்துல அதாவது நமக்கு தான் எல்லாம் நேரம் காலம், எல்லாம் பகவானுக்கு நேரம் காலம் கிடையாது, அவர் அதைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அனைத்தையும் நீக்கக்கூடியவர். ஆனா ஜென்ம நட்சத்திரம் நம்ம சொல்றோம், ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போங்க, உங்க ஜென்ம நட்சத்திரத்துல போய் செய்யுங்க. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று, இப்போ நீங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரேவதி நட்சத்திரத்தை என்ன ஆகுதுன்னா பிரபஞ்ச ஒளியில் ரேவதியினுடைய காந்த அதிர்வுகள் அதிகம் நிறைந்திருக்கும். ரேவதி நட்சத்திரத்தின் உருவம் என்ன, மீன் உருவம் ஆச்சுங்களா. அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்துடைய அதிர்வுகள் அனைத்தும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும், அந்த அணு கதிர்கள் நிறைந்திருக்கும். இப்போ அதாவது உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த விஷயம் எளிமையா கிடைக்கணும் அப்படின்னா, உங்க உடம்பு எளிமையா கிரகச்சுக்கு அப்படின்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு. அண்டத்தில் என்ன இருக்குதோ அது நம்முடைய உடம்பிலும் இருக்குது. இந்த உடம்புலையும் நம்முடைய 4-5 வகையான சரீரங்கள் இருக்கு. அண்டத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய பரிபாலனம், நட்சத்திரத்தினுடைய தன்மை எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடம்புல நட்சத்திரத்துடைய தன்மை எப்படி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க இதுல ஆரம்பிச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி போயிட்டு, ஏதாவது ஒரு யூ வடிவில் இருக்கும். இந்த யூ வடிவில் இங்க ஒண்ணு சேரும், இதுதான் நம்ம ரச்சு பொறுத்ததுக்கு பார்ப்போம். இதுல ஆரம்பிச்சு இப்படி யூ வடிவில் கீழே போகும் ஆச்சுங்களா. இது நட்சத்திர புள்ளி, வர்ம புள்ளின்னு சொல்றமல்லவா, அந்த புள்ளியை சொல்லக்கூடிய இடம். இதுல நம்ம ஆரோகண ரச்சு அவரோ சொல்றமல்லவா, இந்த ரச்சு, தொடை ரச்சு, அந்த ரச்சு, பாத ரச்சு, எல்லா ரச்சி சொல்றோம். இந்த ரச்சு புள்ளி அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இயங்கும், ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த புள்ளி இயங்கும். நீங்க கோயிலுக்கு போகும்போது அங்கேயும் ரேவதியினுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்திருக்கும், அதை ஈஸியா கிரகிச்சுக்கும். அதனாலதான் ஜென்ம நட்சத்திரத்துல போய் ஒரு பரிகாரம் செய்ய சொல்றோம், ஜென்ம நட்சத்திரத்துல போய் நம்ம இதை பண்ண சொல்றோம். அந்த நட்சத்திரத்தன்று உங்களுடைய அந்த உடம்புல இருக்கிற நட்சத்திர புள்ளி ஈஸியா கிரகிச்சுக்கும். நீங்க என்ன 12 கட்டங்கள் உள்ளுக்கு ஸ்கேன் பண்ணி எவ்வளவு போனாலும் நட்சத்திரத்தின் வழியாகத்தான் உங்களுக்கு நன்மையோ தீமையோ உள்ளுக்கு போயாகணும். அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போன உடனே, சார் நான் விருச்சிகம் லக்னம் சார், அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு ஐட்டு போய் சாமியை விருச்சிக லக்னம் சதீஷ்குமார்னு சொல்றமா, இல்ல என்ன லக்னம் சதீஷ்குமார்னு சொல்றமா, ஜென்ம நட்சத்திரத்தையே சொல்றோம். நட்சத்திரத்தின் முக்கியம், அதனாலதான் ஜென்ம நட்சத்திரத்துல போக சொல்றோம். அதே போல ஒரு பரிகாரத்துக்கு தேய்விரையில பண்ண சொல்றோம். ஏன் தேய்விரையில பண்ண சொல்றோம்னா, தேய்விரை எப்பவுமே என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்முடைய மன தீமைகள் நம்முடைய உடம்புல, அதாவது நம்முடைய பிராப்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா இருக்கு இல்லைங்களா, அதை லகுவா அப்படியே மைனஸ் பண்றதுக்கு அந்த தேய்விரை உதவும். அதனுடைய கிரக காந்த ஆற்றல் வந்திருக்கும். வளர்பிரியில சுப நிகழ்ச்சிகள் பண்றோம், சுபத்தை கூட்டி கொடுக்கறது அந்த வளர்பிரி உதவும். இது எல்லாமே ஒரு விஞ்ஞானம் தான் சார், விஞ்ஞானம் தான் ஆச்சுங்களா. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சாங்க. மற்றபடி நீங்க இறைவனை மன கஷ்டத்துக்காக போய் வழிபடுறது, அஷ்டமியிலும் போலாம், நவமியிலும் போலாம், சஷ்டியிலையும் போலாம், என்ன அன்னைக்கு வேணாலும் போலாம். குழந்தை நேர்த்திக்கடன், இந்த நேர்த்தியா போக முடியலன்னு சொன்னீங்க, அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க இறைவன்ட்ட வேண்டிட்டீங்க அப்படின்னா, இதை செய்யறானா இல்லையான்னு பரம்பொருள் பார்க்கும். ஏங்க ஒரு பொண்ண லவ் பண்றதுன்னா எத்தனை முறை சுத்திர போனோடனே ஐ லவ் யூடா செல்லும் சொல்லிருவாளா, போய் காலேஜ் வாசப்படியிலேயே கவா 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 கவான்னு காத்துக்கிட்டு வந்துருக்கிறோம், எப்படா வெளியே வருவோம், எப்படா வெளியே வருவானு. நம்ம என்னத்தை கல்வி காட்டினாலும் நாம விடுறது இல்லையப்பா அப்படின்னு பின்னாடியே சுத்திரமல்ல. அப்படித்தாங்க
பரம்பொருளையா பர பேரின்பமான இறைவனை அடைவதற்கு, அந்த பேரின்ப காதலை அடைவதற்கு இறைவன் பின்னாடியே லோலோனு அது தடை வரும், தடைக்கற்கு பெருசா வரும், போகவே முடியாது. ஆனா லவ்வரை பார்க்க மட்டும் ஓடுறமே, ஏன் சாமியை பார்க்க ஓடுறது இல்ல? நமக்கு லவ் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சாமிக்குள்ளேயே இப்படி ஒரு அற்புதமான காதல் இது ஒளிஞ்சிருக்குங்கிறது தெரியாம போச்சு. ஏன் பரதேசன் சார் இல்லைக்கு போர் அடிச்சு போயிருப்பீங்க யாரா? இல்ல சார், கொண்ட காதல் பரம 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 பேரின்பத்துக்கு வழி, சிற்றின்பத்தை அடைஞ்சுதான் பேரின்பத்தை அடைய முடியும். சிற்றின்பத்தை நுகராதவன் பேரின்பத்துக்கு அருகதை இருக்கிறவனாயிடுறான். அதனாலதான் சங்கரர் வரும்போது அதாவது நீ காமத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்ற கேள்விக்கு, காமத்தை பற்றி எனக்கு ஒண்ணு பெண்ணை ரொம்ப தப்பா எழுதுறாரு பாடுறாரு. அப்போ பெண்ணின்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்ற கேள்விக்கு, பெண்ணின்பம் பற்றி எனக்கு தெரியாது என்ன உடனே, நீ பெண்பத்தை அனுபவித்தால்தான் உனக்கு முக்தி என்று சொன்ன உடனே, அவர் கூடு விட்டு கூடு வாஞ்சு இந்த உடம்பு வச்சு நான் எப்படி அனுபவிப்பேன்னு சொன்ன உடனே இன்னொரு உடம்பை கொடுத்து பெண்ணின்பத்தை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு முக்தி கிடைக்கின்றது. ஆச்சுங்களா? அப்போ எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், இதுக்கு முதல் ஜென்மத்திலேயாவது இல்ல ஏதோ ஒரு ஜென்மத்திலேயாவது, உலகியலில் இன்பங்களை சிற்றின்பத்தை அனுபவிக்காதவன் பேரின்பத்தை நுகர்வதற்கு வாய்ப்பே இல்லை. சிற்றின்பம் நிறைவானால்தான் பேரின்பம் கைகூடும். அதுக்குத்தான் நான் சிற்றின்பத்தை உதாரணம் காட்டி சொன்னேன். அருமை அருமை அருமை. ஏன்னா இதெல்லாம் இயல்பான விஷயங்கள், காதலும் காமமும் இயல்பான விஷயம். பருவம் அடைகிற வரைக்கும் ஆணும் பெண்ணும் குருதான், அதுக்கப்புறம் புதன் ஆகிறார். பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் புதன் ஆகிறார். அந்த காதல் காதல் குரு, அதுக்கப்புறம் தான் புதன் ஆகிறார். அந்த காதல் இருக்கணும், இல்லைன்னா இங்க பிரச்சனை. இல்லைன்னா காதலே இல்லாதவனுக்கு சாமிட்டி காதல் வராது சார். ஆமா ஆமா. ஏன்னா நம்ம கடவுளோட காதலும் சேர்ந்து காமத்தையும் சேர்த்துதான் வணங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கோவில் சிற்பங்களையும் அதை அழகா பிரதிபலிச்சிருப்பாங்க. காமமும் காமம்னா எல்லாரும் செக்ஸுவாலிட்டி மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது கிடையாது. எல்லாமே அதுல இருக்கு. காமங்கிறது ஒரு ஆசை தான். அது எல்லாமே காதலோடு கலந்து வரக்கூடிய காமம், அது அது உயர்ந்த தாம்பத்தியம், அது உயர்நிலை. ஆமா, எல்லாமே இருக்கணும் சார். எதுவும் வேண்டாம், தவிர்க்கக்கூடிய விஷயம். அந்த காமம் இல்லாட்டி அடுத்த அதாவது நம்ம வாரிசுகள் கிடையாது இல்லையா? அதுக்காண்டியாவது அந்த என்ன ஒரு லிமிட்டு, அதுதான் அந்த லிமிட் என்னங்கிறத ஒவ்வொரு மனிதனும் மனித மனமும் உணரணும். அந்த லிமிட் தாண்டக்கூடாது, அவ்வளவுதான் என்னோட கருத்தா சொல்லுது. சுப்பிரமணியம் ஐயா எம்பெருமான் முருகப்பெருமான பேர அப்படியே தாங்கி இருக்கிறதுனால திரும்ப வர்றாரு அவரு. திருச்செந்தூர் சுப்பிரமணியம் சார், சார் நமஸ்கார் சார். நமஸ்கார் சார். கிளாஸ்ல இருக்கேன், சொல்லுங்க ஐயா. கொடுபுடிநாதன் ஐயா நமஸ்காரம். நன்றிங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அது ஆண்டவருக்கு சொல்றோம். அவற்றையும் காதல், அவன் அருளால் அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்றோம். அவர் அருள் இல்லைன்னா அவர்கிட்ட போக முடியாது.